சொர்க்கம் என்பது நமக்கு சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் உள்ள வீடுதான் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேட்டம் உள்ள வீடுதான் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான் உலாவும் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம் எங்கே எப்போதும் சுத்தப்படுத்தலாம் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான் ஒளிக்கும் அறைக்குள் கெட்ட கெட்ட வார்த்தைகள் படிக்கும் மனத்தில் என்ன ஆசைகள் இதற்கா இதற்கா கல்வி கற்கும் சாலைகள் எதற்கா எதற்கா இந்த வேலைகள் ரொம்ப நேசிக்கக்கூடிய எல்லாருமே வந்து நீங்க யார் கடவுள் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுள் இருக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுள் இருக்கு என்னன்னா நம்ம கடவுளோட செயல்களை செய்ததுலயே நம்ம கடவுள் இருக்கும் பக்கத்துல இருக்கு இல்லை நல்ல விஷயங்கள கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருந்தாலே நீங்க கடவுளுக்கு பக்கத்துல இருக்கு அந்த விஷயத்த இந்த விஷயம் செய்யுதுன்னு நான் மனப்பூர்வமா நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா வேலைகளும் ஒவ்வொரு வேலைகளும் நான் எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் கேட்குறேன் ஒரு ஆள் படிக்கிற வேலை இருக்கு இன்னொரு ஆஃபீஸில் வேலை இருக்கு இன்னொருத்தவங்க ஏதோ ஒரு வேலை இருக்கு சார் பார்த்தா எனக்கு அதை விட சந்தோஷம் என்னன்னா ஃபியூச்சர்ல இந்த விஷயத்துல நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் சந்தோஷமா சொல்றேன் ஏன்னா நம்ம வந்து செய்யக்கூடிய வேலைகள் என்னன்னா அதை ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு செஞ்சதை நான் எல்லாமே பார்த்துக்கேன் ஒரு வந்தோடனே சரி ஏதோ ஒரு வேலை செய்யப்படாது வந்தோடனே ஒரு கிளினிக் தானே அப்படின்னு நான் நினைச்ச ஃபர்ஸ்ட் வந்தேன் ஆனால் இல்லை வந்த அன்றைக்கு ப்ராப்பராக வந்து எங்கெங்கே க்ளீன் பண்ணணும் எதை எதை பண்ணணும் நாங்கள் இந்தெந்த வேலை பண்ணணுங்கிறது எல்லாத்துக்கும் ஸ்கெட்ச் போட்டு அப்படியே வந்து அபிஷேக் பண்ணுற கூடிய இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு எடுத்தாங்க அந்த ஒரு பிளானிங் எனக்கு அதுக்கு தெரிய போகுது எப்பயுமே விஷயம் சொல்லுவோம் எதையுமே வந்து பிளான் பண்ணி பண்ணுறத பெஸ்ட் நம்ம வேலை கொஞ்சமாக செய்யலாம் பெருசாக செய்யலாம் ஆனாலும் அதை கொஞ்சமாக இருந்தாலும் அதை பிளான் பண்ணி செய்யும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இன்னைக்கு உங்களோட வேலைகளுக்கு இதற்கு ஒத்துழைச்ச இந்த என்ஜிஓ கிங்டம் லைஃப் பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தலைமை ஆசிரியர் சார்பாகவும் சக ஆசிரியர்கள் சார்பாகவும் மிக சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களோட பணி இன்னும் தொடரணும் அந்த பணி சிறக்கணும் எங்களோட பள்ளியில் ஏதாவது தேவைகள் பிள்ளைகளுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கணுமா அவேர்னஸ் கிளாஸோ மோட்டிவேஷன் கிளாஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் கொடுத்துருந்தேன்னா நான் சொல்கிறேன் பிரதர் முதலாவது ஆரோக்கியம் பிரதர் என்னோட நண்பர் நாரதர் இந்த சாமி எல்லாருக்கும் தேவிக்கு என்னோட ரொம்ப க்ளோஸ் அப்படி உங்களுக்கு எல்லாத்தையும் நான் நன்றி சொல்கிறேன் எல்லா மனசுக்கும் கையிலேயே வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக பேர் வாசிக்கிறவங்க வந்து கொடுக்கலாம் ஏங்க